வணக்கம். இந்த பதிவில் நிலக்கடலை பற்றிய யாரும் அறிந்திராத சில மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். நிலக்கடலை பற்றி தெரியாதவர்களோ இல்லை நிலக்கடலையை சாப்பிடாதவர்களோ இருக்க முடியாது. பலராலும் விரும்பி உண்ணப்படக்கூடிய ஒரு பருப்பு வகைதான் இந்த நிலக்கடலை. பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு போன்றவற்றை தொடர்ந்து வாங்கி உண்பது என்பது எல்லோராலும் சாத்தியப்படாத ஒன்று. நிலக்கடலை எல்லோராலும் வாங்கக்கூடியது மட்டுமன்றி பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பை போன்று சுவையான ஒன்றுமாகும். இந்த நிலக்கடலையில் உங்களுக்கே ஆச்சரியம் தரக்கூடிய யாரும் இதுவரை அறிந்திராத பல்வேறு மருத்துவ குணங்கள் காணப்படுகிறது. நிலக்கடலையை அடிக்கடி உண்பவர்களுக்கு மன அழுத்தம் நீங்குகிறது. இளமையை பராமரிப்பதிலும் நிலக்கடலை பெரிதும் உதவுகிறது. இதுபோன்று குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அற்புதமான ஒரு கடலை வகை இந்த நிலக்கடலை. கர்ப்பப்பையை பலம்பெற செய்து குழந்தை பாக்கியம் தரக்கூடியது நிலக்கடலை. நிலக்கடலையில் பல்வேறு விதமான சத்துக்கள் அடங்கியுள்ளன. நிலக்கடலையில் பரிப்டோபான் என்ற முக்கிய அமினோ அமிலம் நிறைந்துள்ளது. இந்த வகை அமினோ அமிலம் செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தும் உயிர் வேதிப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுகிறது. செரட்டோனின் மூளை நரம்புகளை தூண்டுகிறது, மன அழுத்தத்தை போக்குகிறது. நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடுவோருக்கு மன அழுத்தத்தை போக்குகிறது. இது இளமையை பராமரிக்க பெரிதும் உதவுகிறது. நிலக்கடலையில் பாலிபீனால்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுகிறது. பெண்களின் இயல்பான ஹார்மோன் வளர்ச்சியை நிலக்கடலை சீராக்குகிறது. இதனால் பெண்களுக்கு விரைவில் குழந்தை பேறு ஏற்படுவதுடன் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக கட்டி உண்டாவதையும் தடுக்கிறது. பெண்களுக்கு பெரிதும் தேவையான போலிக் அமிலம், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், துத்தநாகம், இரும்பு, வைட்டமின்கள், குருட்டாமிக் அமிலம் நிலக்கடலையில் நிறைந்துள்ளது. இதன் காரணமாக பெண்களுக்கு கருப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படுவதையும் தடுக்கிறது. நம் நாட்டில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் வயலில் அது கொட்டை வைக்கும் பருவம் வரை வயலில் எலிகள் அவ்வளவாக இருக்காது. ஆனால் நிலக்கடலை காய் பிடிக்கும் பருவத்துக்கு பிறகு எலிகள் அளவு கடந்து குட்டி போட்டிருப்பதை காண முடியும். நிலக்கடலை செடியை சாப்பிடும் ஆடு, மாடு, நாய், வயல் வழியே சுற்றியுள்ள பறவைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் குட்டி போடுவது இதற்கு நல்ல உதாரணம். நிலக்கடலையில் ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் இனப்பெருக்கம் விரைவாக நடக்கிறது. எனவே நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படாது மட்டுமல்லாது குழந்தை பேறும் உடன் உண்டாகும். எனவே குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் பெண்கள் நிச்சயமாக தொடர்ந்து நிலக்கடலையை சாப்பிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்விலும் ஒரு குழந்தை உண்டாகும். மேலும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.